வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்றைக்கி நாம் நிறைய பேர் வாங்க ஆசைப்படுற, ஏற்ற ஆசைப்படக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட விளக்கு கடையில் இப்போ பஞ்சகவ்ய விளக்கும் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதை பற்றின பதிவு தான் இது. பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னாலே மாட்டோட பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இதெல்லாம் கலந்து செய்யப்படுறது தான் பஞ்சகவ்ய விளக்கு. இது ஏற்றுறதுனால நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் கடைக்கு வரும்போது அதை வந்து பார்த்த உடனே எடுத்துக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மறைமுகமாக பசுக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியமாக கூட இதை நம்ம பார்க்கலாம். என்னென்னா, நிறைய பசு வந்து அடிமாடுக்கு போகுது, அதெல்லாம் கூட வந்து இப்போ வந்து இந்த இதுக்காக வளர்த்து அதை காப்பாற்றுறதுக்காக, இதிலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து பசுக்களுக்கு வளர்க்குறதுக்கு அதுக்கான தீனிக்கு உங்களுக்கு வந்து நம்ம மறைமுகமாக உதவுகிறோம் அப்படின்றதையும் நாம் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐந்து பொருட்களும் நம்ம இந்த விளக்கில், இந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரண அகல் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அகல் மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. இதில் நாம் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு திரி போட்டு ஏற்றலாம். நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்பவே விசேஷம். அதில் அல்லது நீங்கள் திரி போட்டு ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெய் இருக்கிற வரைக்கும் அது எரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கே மொத்தமும் எரிஞ்சு அப்படியே சாம்பலாகிடும். இது வந்து ஒரு சில பேர் நாங்கள் விபூதியாக எடுத்து பூசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லை நாங்கள் அதை வந்து செடிகளுக்கு போடுறோம் அப்படின்றாங்க. எது எப்படியோ, ஆனால் இது வந்து ரொம்பவே இயற்கையான ஒரு விளக்கு. நாம் பசுமாட்டுக்கு இது மூலமாக ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதுவும் கொடுக்குது. அதே மாதிரி அந்த விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கும்போதே, கண்டிப்பாக அந்த விளக்கு ஏற்றும் போது கீழே ஒரு நல்ல ஒரு தட்டு வச்சு தான் ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மேலேயே அந்த எரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு வாசம் வரும். அதாவது இது ஏற்றக்கூடியது என்ன ஒரு மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா, வீட்டில் ஒரு யாகம் நடத்தின மாதிரியான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய விளக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் இதை வந்து நம்ம தினமும் ஏற்ற விருப்பப்படுறவங்க தினமும் ஏற்றலாம், இல்லை நான் வெள்ளி செவ்வாயில் ஏற்றிக்கிறேன் அப்படின்றவங்களும் ஏற்றிக்கலாம். எப்போ ஏற்றினாலும் கண்டிப்பாக கீழே ஒரு தட்டு வச்சு ஏற்றுங்க. அது பிளாஸ்டிக் தட்டாக இருக்கக்கூடாது, ஒரு சில்வர் தட்டிலையோ அல்லது சில்வர் மீன்ஸ் நம்ம எவர் சில்வர் தட்டிலையோ அல்லது ஒரு பித்தளை தட்டிலையோ வச்சு விளக்குங்க. ஏன்னா அந்த விளக்கே எரியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக தான் ஏற்றணும். குழந்தைங்க இருக்கும்போது அதை கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சு பார்த்து ஏற்றுங்க. இவ்வளவு நன்மை தரக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். நாங்கள் அதுக்கான லிங்க்கையும் இந்த பதிவுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். பஞ்சகவ்ய விளக்கு, இது 12 விளக்கு இருக்கும் ஒரு பாக்கெட்டில். நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதையும் வீட்டுக்கே அனுப்பிச்சும் வைப்போம். இல்லை எனக்கு அதில் வெப்சைட்லலாம் போய் பார்க்க தெரியாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பஞ்சகவ்ய விளக்குன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு இமிடியேட்டாக கொடுப்பாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு உபயோகமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.